சோமநாத க்ஷேத்திரத்திலே விக்கிரகத்தை உடச்சு அதிலே ஒரு கஷ்ணம் கஸ்னிலேக்கும் ஒரு கஷ்ணம் மெக்கையிலேக்கும் ஒரு கஷ்ணம் பாக்தாதிலேக்கும் அயச்சு. கூடாது க்ஷேத்திரத்தின் அகத்து நின்று 200 மன்னு சுவர்ணாபரணங்களும் அளக்குவான் சாத்தியமல்லாத்த விதம் முத்தும் மரதகவும் வஜ்ரவும் கோமேதவும் டன் கணக்கின் சுவர்ணக்கட்டிகளும் முகம்மது கொள்ளையடிச்சு நாட்டிலேக்கு திரிச்சு. ஆ அவசரத்தில் தன்னை வெல்லுவிழிச்ச ஜாட்டு வம்சஜரை வகவருத்தானாயிருந்து 1026-27 காலையளவில் முகம்மது கஸ்னி 17-ஆமத்தை பிராவசியம் பாரதத்திலேக்கு வந்தது. பூர்ண விஜயியாய் 10,000-க்கணக்கின் ஹிந்து ஜாட்டுகளுடைய தலையறுத்து வெறும் கையோடு சாதிக்காவும் அத்தையும் க்ஷேத்திரங்களை கொள்ளையடிச்சு தன் சேனகளுடைய ஒட்டகத்தின் புறத்து வச்சு யாத்திரையாவையான 17-ஆமத்தை பிராவசியத்தை ஆக்ரமணத்தின் சேஷம் முகம்மது கஸ்னி செய்தது. முகம்மது கஸ்னியை குறித்து ஸ்ரீவாஸ்தவ இப்பிரகாரம் பயணு. அன்னத்தை பாரதீயர்க்கு முகம்மது கஸ்னி ஒரு செகுத்தாண்ட புனரவதாரமாயிருந்து. ஒரு கொலையாளி, கொள்ளக்காரன், சர்வசம்ஹாரியாய ஆக்ரமி தசக்கணக்கி நகரங்களே அயால் நசிப்பிச்சு, கொள்ளையடிச்சு. கலாசாம்ஸ்காரிக சைதன்யத்தின் நிறகுடங்களாய வன் க்ஷேத்திரங்களை அயால் நிலம்பரிசாக்கி 10,000-க்கணக்கி ஸ்திரீகளையும் குட்டிகளையும் அயால் அடிமகளாக்கி. நிஷ்கருணம் பூமுகத்தை மனுஷியசவக்கூம்பாரங்களாக்கி. எல்லா இடத்தும் முகம்மது கஸ்னியுடைய கராளஹஸ்தங்கள் எத்தி எத்தியிடத்தெல்லாம் நிஷ்கருணம் பலாத்காரமாக 10,000-களை இஸ்லாமிலேக்கு நிர்பந்த பதபரிவர்த்தனம் நடத்தி. சர்வசம்ஹாரியும் கொள்ளக்காரனும் மானவசரீரத்தின் சுடலக்களம் சிருஷ்டிச்சவனும் மண்ணினோடு சேர்ந்து நகராவசிஷ்டங்கள் மாத்திரம் பாக்கி நிறுத்தியவனுமாய கஸ்னியே மட்டொரு விதத்திலும் பாரதீயன் ஓர்மிக்குவான் சாத்தியமல்ல. ஈ வரிகள் சரித்திரகாரன் ஸ்ரீவாஸ்தவையுடையதான. பிரொஃசர் ஹபீப் என் முஸ்லிம் சரித்திரகாரன் இப்புறத்தெழுதி. சத்யசந்தனாய ஒரு சரித்திரகாரனும் தர்மபோதமுள்ள ஒரு முசல்மானும் முகம்மது கஸ்னி க்ஷேத்திரங்களையும் நகரங்களையும் நசிப்பிச்சதினை நியாயீகரிக்குவான் சாத்தியமல்ல. அல்பரூனியுடைய வரிகள் இப்பிரகாரமாயிருந்து. பாரதத்தின் சமஸ்தம்பத்தும் பூர்ணமையும் நசிப்பிக்கப்பட்டு. ஹைந்தவ ஜனத சின்னபின்னமாய் ஓரோ ஹைந்தவனும் முசல்மானை வெறுத்து. இஸ்லாம் மதம் ஸ்வீகரிச்ச தேசத்து சாஸ்திரம் அப்பிரத்யப்பட்டு. சாஸ்திரஜானிகள் பனாரஸிலேக்கும் காஷ்மீர் போலேயுள்ள தேசத்திலேக்கும் பலாயனம் செய்து. முகம்மது கஸ்னிக்கு சேஷம் பாரதம் முகம்மது கோரியுடைய கராளஹஸ்தங்களுக்குள்ளில் அகப்பட்டு. 1175 AD முகம்மது கோரியுடைய ஆதத்தை படையோட்டம் நடந்தது. 1176 கோரி சிந்து கீழ்ப்படுத்தி. 1186 முகம்மது கோரியை சஹாயச்சது ஹிந்து ராஜாவாய சக்கரதேவனாயிருந்து. சக்கரதேவன் சஹாயத்தோடு கோரி பஞ்சாப் ஆக்ரமிச்சு. 1191 பட்டிண்டாயில் பிருத்விராஜனுமாய் ஏற்றுமுட்டிய முகம்மது கோரி ஆதம் பராஜயப்பட்டுவெங்கிலும் 1192 தாரேனில் நடந்த யுத்தத்தில் 120,000 வரல சைன்யத்தின் பின்பலத்தோடு வந்த கோரியை பாரதீயர்க்கு பராஜயப்படுத்துவான் சாதிச்சில்ல. இதனை குறியுள்ள சரித்திர வரி சிக்க. அதிசக்தமாக பொருதிய ஹைந்தவ சேனாங்கங்கள் ஒன்னொன்னாய் மரணம் வரிச்சு. ஹிந்துஸ்தானத்தின் தலஸ்தான நகரியாய டெல்ஹியிலேக்குள்ள முஸ்லீம் பரணாதிகாரிகளுடைய பிரயாணம் ஆரம்பித்தது ஈ காலகட்டத்திலும் ஈ யுத்தத்திலூடையும் ஆயிருந்து. 1194 கோரி திரிச்சு வந்து குத்தப்தீனுமாய் சேர்ந்து கன்னௌஜ் பரணாதிகாரியும் வளரசக்தனுமாய ஜெயச்சந்திரனை ஆக்ரமிச்சு. ஏதாண்டு ஜெயச்சந்திரன் விஜயிக்குமென்னு உறப்பாய வேளையில் அத்தேகத்தின் கண்ணிலேற்ற ஒரு அஸ்திரம் யுத்தத்தை பராஜயத்திலேக்கு நயக்கையானுண்டாயது. பின்திரிஞ்சோடிய பாரதீய சைன்யத்தை முகம்மது கோரியும் புறகில் நின்று ஆக்ரமிச்சு 10,000-த்திலதிகம் ஹிந்துக்களை வதிச்சு. 1194 யுத்தத்தின் சேஷம் அதே வருஷம் பனாரஸில் மாத்திரம் 1000 க்ஷேத்திரங்கள் முகம்மது கோரி தகர்த்து. க்ஷேத்திரஸ்வத்துக்கள் 14,000 ஒட்டகத்தின் புறத்து வச்சாயிருந்து கோரி கொண்டு போயது. அதினே குறித்து சரித்திரரேக இப்பிரகாரம் பயணு. ஒட்டகங்களோட புறத்து வச்சிருக்கத்தின் பாரம் தாங்கான் வையாது ஒட்டகங்களோட கரச்சில் கேட்காமாயிருந்து எண்ணு. 1202 குத்தப்தீன் ஐபக் பனாரஸும் சிந்தாவரும் கன்னௌஜும் கீழ்ப்படுத்தி.
கலிஞ்சரிலே சந்தேல ராஜப்பிரமுகனாய பார்மார்தி தேவினே ஆக்கிரமிச்சு. அது மந்திரியாய ஜெயதேவன் நேதத்வத்தில் ஐபக்கினெதிரே சக்தமாக போராட்டம் நடந்து எங்கிலும் ஜலஸ்ரோதஸ் தடஸப்படுத்தி குத்தப்தீன் ஐபக் ஹிந்து சைன்யத்தை பூர்ணநாசம் வருத்தி. கலிஞ்சரும் மஹோபையும் கஜிராஹோயும் குத்தப்தீன் ஐபக்கிண்ட் படவாளினகத்தமர்ந்து போய் ஈ தேசங்களெல்லாம் ஹைந்தவ சவசரீரங்களால் நிறையுகையும் செய்து. கோரி வம்சத்தின் படவாளினகத்து நின்று பாரதம் வீண்டும் வழுதி போயது 1197 விதேசாக்கிரமியாய் வந்த இக்தியார் உத்தீன் முகம்மது பின் பக்தியார் கில்ஜியுடைய கில்ஜி வம்சத்தின் கீழிலேக்காயிருந்து பீகாரிலே தலஸ்தானமாயிருந்த ஓதந்தபுரி ஆக்கிரமிச்சு ராஜா இந்துமானே வதிச்சு சம்பத்து கொள்ளையடிச்சு நூறுகணக்கின் பௌத்த சந்யாசாசிரமங்கள் நிலம்பரிசாக்கி ஆயிரக்கணக்கின் புத்த சந்யாசிமாரை அரிஞ்சு வீழ்த்தி கில்ஜி விக்ரமசிலையும் நடந்தையும் கீழடக்கி அப்படி பரணம் ஆரம்பிச்சு. 1204 கில்ஜி வெறும் 18 குதிர சேனையோடு கூடி அவிச்சாரிதமாய் பங்காளிலே நாதிய ராஜகொட்டாரத்திலேக்கு நேரிட்டு பிரவேசிச்சு அவிடத்தை ராஜாவினை வதிச்சு ஆ ராஜ்யம் கில்ஜியுடைய கீழிலேக்கு கொண்டு வரகையான செய்தது. மணிக்கூறுகள் கொண்டுள்ள போராட்டம் கொண்டு மாத்தமான இது சாதிச்சது. கில்ஜிக்கு முன்பு பாரதத்தை ஆக்கிரமிச்ச முகம்மது கோரியை குறித்து சரித்திரம் இப்பிரகாரம் எழுதுனு. ராஜ்யமல்ல சம்பத்தாயிருந்து கோரியுடைய லட்சியம். கீழடக்கல் அல்ல விக்கிரகவஞ்சனவும் விக்கிரகாராதகருடைய வதவாயிருந்து கோரியுடைய லட்சியம். இத்தையும் சாதிச்சபோ பின்னே அயால் பாரதத்தின் வேண்டி ஒன்றும் செய்துமில்ல, பாரதீயரை ஓர்த்துமில்ல, திரிஞ்சு போவுக மாத்தமான செய்தது. பாரதீயருடைய அன்னத்தை துக்ககரமான அவஸ்தையை குறித்து ஸ்ரீவாஸ்தவ என் சரித்திரகாரன் இப்பிரகாரம் எழுதுனு. ஓரோ ராஜாவும் அவனவன வேண்டி மாத்திரம் யுத்தம் செய்யுனது போலேயாயிருந்து. பரஸ்பரம் சககரிக்கையோ ஆபல் ட்டங்களில் சாய்க்கையோ செய்தில்ல. ராஜநைதிக ஐக்கியத்தின் குறவும் சிறுராஜ்யங்களை ஏகோபிப்பிக்கான நேதத்வமில்லாயும் ஒருமிச்சு சேர்ந்தப்போ பாரதத்தை ஆக்கிரமிக்குவான் விதீயர்க்கு ஒரு புதுமட்டும் இல்லாத்த சுகமாய ஒரு பந்தாவ் சிருஷ்டிக்க மாத்திரமாயிருந்து சம்பவச்சது. ஈ ஆக்கிரமணங்களே எல்லாத்தினேயும் கூடி டோக்டர் ஈஸ்வரி பிரசாத் என்ன சரித்திரகாரன் இப்பிரகாரம் எழுதுனு. சைனிக அங்கபலவும் சாரீரிகபலவும் பாரதத்தின் வேண்டுகோளம் உண்டாயிருந்து. ரஜபுத்திரருடைய ரணஜாதுரிய விஸ்மரணீயமாயிருந்து. சிரேஷ்டன்மராய சேனாங்கங்களில் தைரியவும் புத்தியும் கர்மகுசலதையும் நிறஞ்சிருந்து. ஐக்கியவும் சங்கடனா பாடவும் மாத்திரம் திருஷ்யமாயிருந்தில்ல. அகம்பாவவும் அனுசரணக்கேடும் பரஸ்பரம் விசுவாசமில்லாயையும் பிரகடமாயிருந்து. வக்திபரமான தாற்பயம் ராஷ்ட்ர தாற்பயத்தேக்காள் முன்னிட்டிருந்து. இது சத்ருவின் நிஷ்பிரயாசம் பாரதத்தை ஆக்கிரமிச்சு கீழ்படுத்துவான் அவசரம் நல்கி. இன்னத்தையும் பாரதத்தின் அவஸ்த இது தண்ணியான. ஹிந்துஸ்கள் பரஸ்பரம் கலஹிச்சும் அகம்பாவத்தோடு கூடியும் நேதத்துவத்தின் கீழில் நிற்குவான் ஆகிரிக்காதேயும் ஏகஸ்வேச்சாதிபதியை போலையும் ஜீவிக்கும்போ அதி பேராணோ ஸ்வார்த்தத எங்கில் பாரதீயராய ஹிந்துக்கள் இன்னும் ஸ்வார்த்தரான பண்டத்தை போல தே. அன்னத்தை பாரதீயருடைய மானசிகாவஸ்தையை குறித்து சரித்திரகாரன் வைத்திய இப்பிரகாரம் பயணு. விஜயம் தங்களுக்கு சுனிச்சிதமான முஸ்லீம்கள் விஸ்வசிச்சபோ கலியுகம் ஆரம்பிச்சதினால் மிளைச்சன்மராய முஸ்லீங்கள் பாரதம் கீழ்படுத்தும் புராணங்களில் பரஞ்சிக்கிறது சரியாணும் அந்தமாய் பாரதீயர் விஸ்வசிச்சு. அதுகொண்டு முஸ்லீங்களை அவர் எதிர்க்கா சன்னதமாய் சக்தமாய் தையாறாயதுமில்ல. புராணத்தை அபயம் பிராபித்தவராய் தீர்ந்து பாரதீயர். கூடாது புத்த ஜைன ஹிந்து தர்ம விசுவாசிகளுடைய அஹிம்சா சித்தாந்தவும் அதிதி தேவோபவ என் வீக்ஷணவும் பாரதத்திலேக்கு சத்ருக்களை ஸ்வீகரிக்க பாகத்தினுள்ள மானசிகாவஸ்தையுடைய பௌரன்மாருடைய நிறகுணமாக்கி வர்த்திக்கையும் செய்து. குத்தப்தீன் ஐபக்கிண்ட் ஆக்கிரமணத்தை குறித்து அது சுஹத் இப்பிரகாரம் எழுதி. ஐபக்கிண்ட் நிர்தேசத்தால் பாரதமெம்பாடும் இஸ்லாமிண்ட் புத்தன்மாருடைய நிழல் கொண்டு நிறக்குவான் சாதிச்சு. அல்லாஹுவிட் சஹாயவும் சுல்தான் குத்தப்தீன் ஐபக்கிண்ட் பிரயத்னவும் சபலீகிருதமாய் அதாயது பாரதமெம்பாடும் ஆயிரக்கணக்கின் க்ஷேத்திரங்கள் நசிப்பிக்கையும் ஹிந்துக்களை முஸ்லீம்களாக்கி மதபரிவர்த்தனம் செய்யுகையும்
செய்து என்னது சாரிதார்த்தியம் ஆயிரம் ஈ வரிகளிலூட தெளியுது 1228 29 காலங்களிலாயிரம் இல்தத்மிஷிண்ட் சக்தமான ஆக்ரமணம் பாரதம் நேரிடேண்டி வந்தது. தில்சையும் உஜ்ஜயினியும் அயால் கொள்ளையடிச்சு. உஜ்ஜயினி மகாகாளி க்ஷேத்திரம் தகர்த்து நிலம் பரிசாக்கி. மிஹிராவலி என்றியப்பட மெஹ்ரௌளி இன்னத்தை டெல்ஹிலே குத்தப் மினார் நிற்கிற ஸ்தலம் அப்படின் உண்டாயிரத்தி 27 நட்சத்திரக்ஷேத்திரங்களில் 13 நசிப்பிச்சு இல்தத்மிஷ் குத்தப் மினார் 1232 பணிதீர்த்து. பாரதீய நாணயங்களுக்கு பகரம் பாரதத்தில் அரபி நாணயங்கள் பிரச்சரிப்பதும் அயாளாயிருந்து. அனுநிமிஷம் வாளிண்ட் முனையிலூட இஸ்லாம் மதம் பிரச்சரிப்பிச்சு 1232 வரை அயாள் அந்தியஸ்வாசம் வலிக்கிறது வரை பாரதத்தை இஸ்லாமீகரிக்கான பிரயாணத்திலாயிருந்து இல்தத்மிஷிண்ட் பிரவர்த்தனங்கள் முழுவதும். 1240 பெஹ்ரா ஷாயும் 1242 அலாவுதீன் மசூத் ஷாயும் 1246 முதல் நசுருதீன் முகம்மதும் 1244 முதல் 66 வரை பாரதத்தை சவுட்டி மதிச்சு கொள்ளையடிச்சு கொண்டே இருந்த விதீசியாய கியாசுதீன் பால்பனும் பாரதத்தை நிரந்தரமாக இஸ்லாமீகரிக்கையும் க்ஷேத்திரங்கள் நசிப்பிக்கையும் பாரதீய சம்பத்து கொள்ளையடிக்கையும் செய்து கொண்டே இருந்து. 1266 கியாசுதீன் பால்பன் நேதத்துவத்திலான பாரதம் அடிமவம்சத்தின் பரணத்தின் கீழில் அமர்ந்தது. மேவாறில் உண்டாய யுத்தத்தில் பால்பன் 10,000 ஹைந்தவருடைய தலையறுத்து ஸ்திரீகளையும் குட்டிகளையும் அடிமகளாக்கி. ரத்தம்போரிலே பால்பன் இது தான் ஆவர்த்திச்சு. பால்பன் ஸ்வயம் நல்கிய பேராயிருந்து சில்லே இல்லா தெய்வத்தின் நிழல். இதே பால்பனாயிருந்து பெய் போஸ் என்ற ரீதியில் ராஜாவிட் பாதம் சும்பிச்சு ஆதரிக்கிற சம்பிரதாயவும் நடப்பிலக்கியது. எல்லா ஹிந்துக்களும் பால்பனை காணான் போகிற வேளையில் அயளுடைய பாதம் சும்பிச்சு வணங்கேண்டி வரல அவஸ்தையுண்டாயிரத்து. இளைய காலகட்டத்திலாயிருந்து கொட்டாரத்தில் ஒரு ஹிந்துவினும் சிரிக்குவானும் புஞ்சிரிக்குவானும் அனுவாதவும் இல்லாயிருந்து. ஸ்ரீவாஸ்தவ என்ன சரித்திரகாரன் பால்பன் பரணத்தை குறித்து இப்பிரகாரம் எழுதும். லோகச்சரித்திரத்தில் அன்னத்தை காலத்து நிலநிந்திருந்த ஒரே ஒரு முஸ்லீம் ராஜ்யம் டெல்ஹிலே சுல்தானேட் ஆயிருவத்தே. அது பால்பன் நேதத்துவத்தில் உள்ளதாயிருந்து. இங்கிலீஷ் சரித்திரகாரனாய பூஸ்லி ஹேக் அடிமவம்சத்தின் பரணத்தை குறித்து இப்பிரகாரம் பயணம். பாரதீயருடைய அனுகம்ப ஒட்டும் நேடாத்த ஒரு வம்சம் வாழ்முன கொண்டு மாத்திரம் பாரதம் பரிச்ச காலகட்டமாயிருந்து அது. அதாயது AD 1206 1290 இடக்குள்ள பாரதீயருடைய வேதனையுடைய காலகட்டம். 1292 அப்துல்லையுடைய நேதத்துவத்தில் மங்கோளியர் பாரதத்தை ஆக்கிரமிச்சு. ஃபிரோஸ் கான் சைன்யம் மங்கோளியரை பராஜயப்படுத்தி. பட்சே மங்கோளியர் திவசங்களுக்குள்ளில் இஸ்லாம் மதம் ஸ்வீகரிச்சு ஃபிரோஸ் கான் கூட்டத்தில் சேர்ந்து பாரதத்தின் சைன்யவியூகத்தை அடிச்சமர்த்தகையான செய்தது. துக்ககரம் வேதனாஜனகம். 1296 அலாவுதீன் கில்ஜி ஸ்வயம் கிரீடம் தரிச்சு ஒக்டோபர் மாசம் 3 தீயதி டெல்ஹிலே சிவப்பு கோட்டையில் அத்தியாடம்பரத்தோட உபவிஷ்டனாய் அயால் நடத்திய கொள்ளையுடையும் கொள்ளிவெப்பின் சதியுடையும் ஓர்மகள் மறக்குவான் வேண்டி கில்ஜி ஹிந்து ராஜாக்கன்மார்க்கு அனவதி புரஸ்காரங்கள் நல்கி தன் நேதத்துவம் அவரை கொண்டு அங்கீகரிப்பிச்சு. தேவகிரியில் நின்று கொள்ளையடிச்ச சம்பத்து டெல்ஹி விதரணம் செய்து. பாரதத்திலே ராஜாக்கன்மார் பழைய வேதனை மறந்து சதியும் வஞ்சனையும் நஷ்டபாரவும் மறந்து வீண்டும் ஈ விதீய அக்கிரமியோடு சேருவான் தயாராய். சுல்தான் ஈ செய்தியை அன்னத்தை சரித்திரகாரன்மார் இங்கே விலையிருத்தும். தங்களுக்கு லபிச்ச ஸ்வர்ண நாணயம் கண்டு சர்வதும் மறந்து அதில் அலிஞ்ச ஜனத அலாவுதீன் கில்ஜி செய்துகூட்டிய அதிபயங்கரமான கிரூரகிருத்தியங்கள் ஓர்மிச்சதேயில்ல. பாரதீயர் ஸ்வர்ண நாணயத்தில் அலிஞ்சு சேர்ந்து. கில்ஜி த
தங்களுடைய அன்னதாதாவாய் தீர்ந்து அவர்க்கு. பட்சே கில்ஜி ஏதானும் திவசங்கள்க்ககம் தன்னுடைய ஸ்வதசித்தமாய சுபாவம் காணிக்கையான செய்தது. அலாவுதீன் தன்னுடைய சத்ருக்களாயிருந்த அர்கலி கான்டையும் உலூக் கான்டையும் கண்ணுகள் சூழ்ந்தெடுத்து அதுபோல தே ஸ்வர்ண நாணயம் ஸ்வீகரிச்சவரை பின்னீடு தே ஒற்றிக்கொடுக்கும் வாய் அறிஞ்சொண்டு நரகதுல்யமாய காராகிரகத்தில் பந்தது முழுவதும் ஹிந்துக்களையாயிருந்து. ஆ ஹிந்துக்களுடைய சம்பத்துக்களெல்லாம் அயால் கண்டுகெட்டி பாரியமரையும் குஞ்சுங்களையும் பிட்சாடகராக்கி தெருவிலெறிஞ்சு. இது அலாவுதீன் நியமச்சரியாயிருந்து. அது பிரவத்தியை சரித்திரகாரன்மார் இப்பிரகாரம் பயணம் சதிலூட லாபமுண்டி கூட சேர்த்தவரை வஞ்சனையிலூட சிட்சிச்சு நசிப்பிக்க என்னது அயளுடைய தினச்சரியாயிருந்து. கில்ஜியுடைய ஆக்ரமணத்தை ஈஸ்வரி பிரசாத் என்ன சரித்திரகாரன் இப்பிரகாரம் எழுதும். முஸ்லிம் சேனாதிபன்மரால் ஈராஜ்யம் சம்பூர்ணமாக கொள்ளையடிக்கப்பட்டு. பிராமணர் பூஜிச்சிருந்த க்ஷேத்திர விக்கிரகங்களை ட்ரோஃபி போலே அவர் டெல்ஹியில சுல்தான் அயச்சு கொடுத்து. முகம்மது கஸ்னியுடைய ஆக்ரமணாவசிஷ்டங்களாய விக்கிரக கஷணங்களும் இப்பிரகாரம் டெல்ஹியிலெத்தி. ரத்தம்பூரிலே ராஜாவினே அது தே மந்திரியை கொண்டு விஷம் கொடுத்து கொல்லிச்சதும் அலாவுதீன் கில்ஜி ஆயிருந்து. ஹமீர்தேவிட் மந்திரியாயிருந்த ராம்லாலினே கொண்டு ஹமீர்தேவினை கொன்னதின சேஷம் இதே மந்திரியாய ராம்லாலினே கில்ஜி விஷம் கொடுத்து அங்கவிட்சேதம் நடத்தி கொல்லுகையும் செய்து. 1303 அலாவுதீன் மேவாறிலே ராணா ரத்தன் சிங்கிண்ட் பாரியையே சொந்தம் பத்னியாக்குவான் வேண்டி மேவார் ஆக்கிரமிச்சு. கோரமான பராஜயம் அபிமுகீகரிக்கேண்டி வந்த ரஜபுத்திரர் எந்த செய்தது? சரித்திரரேக இப்பிரகாரம் பயணம். ரஜபுத்திர ஸ்திரீகள் ஸ்வயம் அக்னியில் சாடி இது ஆவசியமான சித ராஜதானி வலிய ஹாளிலும் மைதானிலும் ஒதுக்கி ஓரோ ரஜபுத்திரனும் தன் பாரியையும் பெண்மக்களையும் மாறோடு சேர்ந்து அக்னியில் சாடி. சரித்திர சத்யம் இது. அவர் அக்னியில் சாடி மரிச்சவருடைய சங்கிய ஆயிரக்கணக்கி வருமாயிருந்து. ரஜபுத்திர சைதன்யத்தின் ஆத்மாபிமானத்தின் சந்தேஷமாயிருந்து. ராஜதானியுடைய வலிய வாதில் துறந்தப்போ திருஷ்யமாயது ஆத்மாபிமானக்ஷதமேல்க்கான் ஆகிரஹிக்காத்த ரஜபுத்திர ஜனதையுடைய புகையுள்ள சரீரபாகங்கள் 10,000 கோட்டக்ககத்து அலாவுதீன் கில்ஜிக்கு காணுவான் சாதிச்சு. அயளுடைய மனஸ் வேதனிச்சில்ல. கண்ணில் துக்கம் திருஷ்யவாயிரில்ல. எந்தாணோ அயாள் ஆகிரஹிச்சது ஒரு விதத்திலுள்ள வாழெடுக்காதையும் பிரத்யாக்கிரமண பீதி இல்லாதையும் நடந்து கிட்டி என் சந்தோஷம் மாத்திரமாயிருந்து. 1308 மார்வாறிலேக்கு கில்ஜி சேனையை அயச்சு சித்லாதேவினை கீழ்ப்படுத்தி 10,000 அறிஞ்சு வீழ்த்தி மார்வார் டெல்ஹியோடு சேர்ந்து சரித்திரரேக ஆ சம்பவத்தை இப்பிரகாரம் பயணம். 1305 உத்தரபாரதம் ஏதாண்டு பூர்ணமையும் கில்ஜியுடைய கால்ச்சுவட்டில் அமர்ந்து. சர்வாதிபனாய அலாவுதீன் கில்ஜி கூடுதல் சக்தி ஆர்ஜிச்சு சாம்ராஜ்ய விஸ்திருதி வர்ப்பிச்சு நகரங்களும் தேசங்களும் கீழ்ப்படுத்திக்கொண்டேயிருந்து. ஹிந்துக்களுடைய தலையறுத்து கொண்டுள்ள பிரயாணமாயிருந்து அனுதிவசவும் நடந்திருந்தது. 1303 கில்ஜி தெலுங்கான ஆக்கிரமிச்சு ஆத்தம் விஜயம் வரிக்குவான் சாதிச்சில்லெங்கிலும் பின்னீடு காக்கத்தீய ராஜவம்சத்தை நிலம் பரிசாக்குவான் அயாள்க்கு சாதிச்சு. துக்ககரமான மட்டொரு சத்யம், தேவகிரிலே ராமச்சந்திரதேவன் என்ன ஹிந்து ஈ அவசரத்தில் கில்ஜியுடைய சேனாநாயகனை சஹாய்க்கெத்தி காக்கத்தீய ராஜவம்சத்தின் பிரதாபருத்ரனை ஹிந்து ராஜாவாய ராமச்சந்திரதேவன் சஹாயத்தோட கில்ஜியுடைய சைன்யாதிபனாய மல்லிகபூரினு எழுப்பத்தில் கீழ்ப்படுத்துவான் சாதிச்சு. தெலுங்கானையில் நின்று கில்ஜியுடைய சைன்யாதிபன் கொண்டு போய சம்பத்தி அளவினை குறித்து சரித்திரரேக இப்பிரகாரம் பயணம். 1,000 ஒட்டகங்கள் இவையுடைய பாரம் தாங்கானாகாது டெல்ஹிலேக்குள்ள மடக்கயாத்திரையில் கரையுண்டாயிருந்து. ஈ வரிகள் அன்னு ஜீவச்சிருந்த அமர் குஸ்ரோவிட்டேதான். அதாயது தெலுங்கானையே கொள்ளையடிச்சு வேட்டையடிச்சு
நிலம்பரிசாக்கி நசிப்பிக்கையான கில்ஜி செய்தது. கஷ்டம் கூட நின்னது ராமச்சந்திரதேவன் என்ன ஹிந்துவும் காலச்சக்கரம் மாறியது போலே 1307 மார்ச் மாசத்தில் அதே மல்லிக் கஃபூர் தன்னை 4 வருஷம் முன்பு சகாயிச்ச சந்திரதேவராஜனே வாளின் இரையாக்கி வதிச்சு. 1310 ஹோய்சல ராஜ்யம் மல்லிக் ஆக்கிரமிச்சு துவாரசமுத்திரம் வரையுள்ள பிரதேசம் பூர்ணமையும் கில்ஜியுடைய கீழில் கொண்டு வந்து. 1313 மெய் மாசத்தில் துவாரசமுத்திரவும் கீழடக்கி கஃபூர் பாண்டியதேசத்தேக்குள்ள படையோட்டம் ஆரம்பிச்சு. பாண்டியராஜ்யத்தில் அதிகாரத்தின் வேண்டி சகோதரன்மார் சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் தம்மில் தர்க்கம் நிலநிந்த வேளையில் கஃபூரின் ஆ ராஜ்யம் கீழடக்கான் எழுப்பமாயிருந்து. அப்படி நடந்த சம்பவத்தை குறித்து சரித்திர வரிகள் இப்பிரகாரம் பரையுது. பாண்டியராஜ்யத்திலேக்கு பிரவேசிச்ச கில்ஜியுட சைன்யத்தின் முஸ்லீம் பரணாதிகாரிகள் இன்னும் ஆகிரஹிச்சிருந்த ஏற்றவும் நல்ல அவசரம் தண்ணியாயிருந்து லபிச்சது. ரெண்டு சகோதரன்மார் தம்மிலுள்ள கலகம் வீரபாண்டியன் சிம்ஹாசனம் அதீனப்படுத்தி சகோதரனை நிஷ்காசிதனாக்கி மதுரையில் நாட்டிப்பாயச்சு. தனிக்கு அர்ஹதப்பட்டது நேடா வேண்டி டெல்ஹி சுல்தான் சஹாயம் தேடுகையான அயால் செய்தது. மதுராபுரி மல்லிக் பூர்ணமையும் கொள்ளையடிச்சு. கொட்டாரத்தில பிரதான க்ஷேத்திரம் பூர்ணமையும் நசிப்பிச்சு. அப்படி நின்னும் ராமேஸ்வரத்திலேக்கு சைன்யம் புறப்பட்டு. ராமேஸ்வரத்திலே ஸ்ரீராமனால் பிரதிஷ்டிக்கப்பட்ட பிரதான க்ஷேத்திரம் நசிப்பிக்கப்பட்டதும் தல்ஸ்தானத்து முஸ்லீம் பள்ளி படுத்தி உயர்த்தியதும் ஈ காலகட்டத்தில் ஆயிருந்து. 1313 மெய் மாசத்தின் சேஷம் அலாவுதீன் கில்ஜியுடைய சைன்யாதிபன் மல்லிக்கு வீண்டும் டெக்கானிலேக்குள்ள தன்னை படையோட்டம் ஆரம்பிச்சு. குல்பர்கையில் கூடி தன்னை சேனாபலம் பிரதர்சிப்பிச்சு துங்கபத்ர நதி முதல்க்கு கிருஷ்ணாநதி வரையுள்ள பூதலம் முழுவதும் டெல்ஹிக்கு கீழில் வருத்தி படிஞாறு தேபல் துறமுகவும் நசிப்பிச்சு ஒரிக்கல் கூடி ஹோய்சால ராஜ்யம் தகர்த்து கொள்ளையடிச்சு சுமக்காவும் அத்தையும் சம்பத்துமாய் மல்லிக் டெல்ஹிலேக்கு போயப்போ தேவகிரிலே சக்தனாய ராஜாவ் சங்கர்தேவினை வதிச்சிட்டாயிருந்து ஈ மடக்கயாத்திர. இப்பிரகாரம் ரத்தச்சொரிச்சிலூடையும் அட்டிமறிலூடையும் சதியும் வஞ்சனையும் சேர்ந்து வாளின் நித்யோபயோகத்தால் ஹீனகிருத்தியங்கள் கதிர்த்தி வரக்காது செய்து கூட்டிய நீஜகர்மத்தால் அடிப்பட்டு போய் நம்முடையெல்லாம் பாரதம் சஹசிராப்தங்களாய் விராஜிச்சிருந்த பாரதம் துக்கத்தின் வேதனையுடையும் வாழ்முனையிலே ரத்தம் சிந்திக்கொண்டும் அன்று வர்த்திச்சு. தட்சிணபாரதம் பூர்ணமையும் கஃபூரிண்டே அதாயது கில்ஜியுடைய கால் கீழில் அமர்ந்து. சோழச்சேர பாண்டிய ராஜவம்சம் தகர்ந்தடிஞ்சு. ஹொய்சால காக்கத்தீய யாதவ ராஜவம்சத்தை கஃபூர் கில்ஜிக்கு வேண்டி தூத்தெறிஞ்சு. பாரதராஷ்டிரம் முல்டான் லாஹோர் டெல்ஹி வடக்கும் துவாரசமுத்திரவும் மதுரையும் தெக்கும் தானையும் குஜராத்தும் படிஞாறும் மத்தியபாரதம் பூர்ணமையும் சேர்ந்ததாயிருந்து டெல்ஹிலே கில்ஜியுடைய சுல்தானேட்டு மரணதேவத அனுநிமிஷம் தாண்டவமாடிய பரமபவித்திரமாய ஆரியாவர்த்தம் வேதனையோடு கரஞ்சு. அலாவுதீன் கில்ஜி ஹிந்துக்களோடு பெருமாறியதினே குறித்து சரித்திர வஸ்து இப்பிரகாரம் பரையுது. ஹிந்துக்கள்க்கு பிரத்யேகமாக அவகாசம் இல்ல. பரணத்தில் இடபடான் அவர் பிரத்யேகமாக ஒரு அனுவாதவும் இல்லாயிருந்து. அவர் கரம் கொடுக்கேண்டவர் மாத்திரமான. கில்ஜியுடைய உபதேசகனாய காசி முகீஸ் உத்தீன் இப்பிரகாரம் ஹிந்துக்களை குறித்து பரையுது. நியமப்பிரகாரம் ஹிந்துக்கள் கரவும் மட்டும் ராஜாவின் நல்கேண்டவர் என்ன ஸ்தானத்து மாத்திரம் அர்ஹதப்பட்டவரான. தெய்வம் முஸ்லீம்களுக்கு ஹிந்துக்களை தரம் தாழ்த்தான் பிரத்யேக அவகாசம் நல்கிட்டுண்டு. கூடாது ஹிந்துக்கள்க்கு ரெண்டு அவகாசவும் நல்கிட்டுண்டு. ஒன்றுகில் இஸ்லாம் மதம் ஸ்வீகரிக்க அல்ல முஸ்லீமின் கையால் மரணம் வரிக்க. கில்ஜியுடைய மட்டொரு உபதேசி பயான கில்ஜிக்கு நல்கிய உபதேசம் இப்பிரகாரம் ஆயிருந்து. அத்தே ஹிந்துக்களோடு சுல்தானு வேண்டி வெள்ளி நாணயம் சோதிச்சால் அவர் ஸ்வர்ண நாணயம் நல்கணும். ஒரு முஸ்லீம் ஹிந்துக்களுடைய வாயில் துப்புவான் ஆகிரிக்கவெகில் ஒரு சம்சயவும் இல்லாது ஹிந்துக்கள் வாய் துறந்து கொடுக்கணும். ஹிந்துக்கள் இப்பிரகாரம் செய்யுகையாணில் அதி அர்த்தம்
ராஜாவினை அவர் ஆதரிக்கணும், பகுமானிக்கணும், சினேகிக்கணும், அனுசரிக்கணும் என்னத்தே இஸ்லாமினை மகத்துவவல்க்கரிக்குக ஹிந்துவிட் உத்தரவாதித்வமான தெய்வம் தன் சொந்தம் வச்சனங்களில் அனுச்சரன்மரோடு அருளிட்டு பிரவாச்சகன் ஏற்றவும் நீச்சராய சத்ருக்கள் ஹிந்துக்களாணுன் பயான் இப்பிரகாரம் தொடரும். ஸ்வயம் இஸ்லாம் மதம் ஸ்வீகரிக்கையோ அல்ல வதிக்கப்படுகையோ அடிமகளாக்கி தீர்க்கப்படுகையோ செய்யப்படேண்டவரான ஹிந்துக்கள் பிரவாச்சகன் அருளிட்டு ஹிந்துக்களுடைய சொத்து ராஷ்ட்ரத்தினாய் கண்டுகட்டாவதான. ஈ உபதேசம் அனுசரிச்சாயிருந்து அலாவுதீன் கில்ஜி பாரதம் பரிச்சிருந்தது. எத்திர துக்ககரமான அவஸ்துக்கள் அனுபவிக்கேண்டி வந்த ஈ தியாகம் ஹிந்து தர்மத்தில் ஜீவிக்க வேண்டி மாத்திரமாயிருந்து எந்த குடும்பாங்களே. கில்ஜியுடைய காலத்து ஜீவச்சிருந்த முஸ்லீமாய சரித்திரகாரன் உத்தீன் பரணி இப்பிரகாரம் பரையுன்னு, சௌதிரிமார்க்கும் கூடன்மார்க்கும் முகடவம்சஜர்க்கும் குதிரப்புறத்து கயறுவான் போலும் பற்றாத்த அவஸ்து, சிறிய ஆயுதம் போலும் ஹிந்துக்கள்க்கு கையில் வைக்கன் பற்றாத்த அவஸ்து, வெற்றில முறுக்கியால் போலும் ஹிந்துக்களை சிட்சிக்குமாயிருந்த காலகட்டம். இங்கிலீஷ் சரித்திரகாரன் வரிகள் ஈ காலகட்டத்தை குறியுள்ளது இப்பிரகாரமான: சுல்தான் பரணத்தின் கீழில் ராஜ்யத்தில் ஹிந்துக்கள் துக்கபாரம் பேறி மரிச்சதின் துல்லியராய் ஓரோ ஹிந்து வம்சஜரையும் கரத்தினாய் சுல்தான் பிழிஞ்சு கொண்டே இருந்து, சுல்தான் ஆவசியத்தினாய் கொண்டு வரணும் ரொட்டி, மாம்சம், ஹல்வா, யக்னி, பழங்கள், வெள்ளரிக்காய் என்ிவ கொட்டாரத்தில் எத்தியால் வீண்டும் தூக்கி நோக்குமாயிருந்து. ஹிந்துக்களுடைய கடகளில் நின்னது கொண்டு வந்தது எங்கில் பாரக்குறவுண்டில் தத்துல்யமான அளவில் வியாபாரியுடைய சரீரத்தில் மாம்சம் அறுத்து கொண்டு வந்து அளவு கிருத்தியமாக்குக என்னது பதிவாயிருந்து. வியாபாரிகளெல்லாம் அந்த ஹிந்துக்களாயிருந்து. ஈ வரிகள் எழுதியிருந்தது இங்கிலீஷ் சரித்திரகாரனாய வாய்ஸ்லி ஹெய்கான என் பிரத்யேகம் ஓர்க்குமல்லோ. 1316 ஜனுவரி மாசம் 2 தீயதி கில்ஜியே அயளுடைய தன்னை பிரிய சுஹத்தாய கஃபூர் விஷம் கொடுத்து கொல்லுனது வரை ஈ துக்கயாதன பாரதீயர் அனுபவச்சு. தொடர்ந்து 1316 முதல் 1320 வரை பாரதம் பரிச்ச குத்தப்தீன் முபாரக் ஷா தேவகிரி எல்லா க்ஷேத்திரங்களையும் நிரப்பாக்கி அதி கல்லு கொண்டு 1317 அவிடத்தே ஒரு முஸ்லீம் பள்ளி தீர்க்கையும் செய்து. தொடர்ந்து பாரதம் பரிச்சது துக்ளக் வம்சஜராயிருந்து. துக்ளக் வம்சத்திலே ஆதத்தை பரணாதிகாரி கியாசுதீன் துக்ளக்கிண்ட் பரணத்தை குறித்து சரித்திரரேக இப்பிரகாரம் பரையுது: அலாவுதீன் கில்ஜி நடப்பாக்கிய எல்லா கர்சன நடபடிகளும் ஹிந்துக்கள்க்கெதிரே கியாசுதீன் நடப்பாக்கி இருந்து. சாம்பத்திகமாய் ஹிந்துக்கள் உயர்ந்தால் அவர் சம்பத்தின் அந்தமாய அடிமகளாகும், அவர் சந்திருப்தராயால் கலாபக்கொடி உயர்த்தான் தொடங்கும். சுல்தான் அப்பிரகாரமுள்ள பிரசனங்கள் உண்டாகாதிக்கான் ஹிந்துக்கள் நித்ய தாரித்யத்திலாயிருக்கணும் ஜீவிக்கேண்டது. கியாசுதீன் பரணத்தை குறித்து சரித்திர வரிகள் இப்பிரகாரம் பரையுது: அயாள் என்னும் ஹைந்தவராஜ்ய பரணாதிகாரோடு க்ரூரமாய் பெருமாறி தொடர்ச்சையாய் க்ஷேத்திர விக்கிரகங்களையும் க்ஷேத்திரங்களையும் தகர்க்க படையோட்டத்தின் பாகமாயிருந்து. எல்லா விதத்திலும் அயாள் ஒரு கர்க்கசனாய சுன்னி முஸ்லீமாயிருந்து. ஹிந்துக்களை ஜீவிக்க அனுவதிக்காத்ததான தன் தர்மம் என் நிரந்தரம் விஸ்வசிச்சிருந்து அயாள். 1337 துக்ளக் வம்சத்தில் மட்டொரு பரணாதிகாரி முகம்மது துக்ளக் 100,000 வரல சைன்யவாய் நாகர்கோட் ஆக்கிரமிச்சு 10,000களுடைய தலையறத்து சம்பத்தும் கொள்ளையடிச்சு மடங்கி. தொடர்ந்து கராஜல் என்ன தேசத்தேக்கு முகம்மது துக்ளக் படையோட்டம் ஆரம்பிச்சு. இது லட்சியம் இப்பிரகாரம் ஆயிருந்து அத்தே. துக்ளக் கராஜல் ஆக்கிரமிச்சது அவிடத்தை சுந்தரிகளாய ஸ்திரீகளை டெல்ஹிலேக்கு கொண்டு வருவானாயிருந்து.